இந்தியாவில் கொரோனா இரண்டாம் அலையின் போது எந்த மாநிலத்திலும் யூனியன் பிரதேசத்திலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக கொரோனா மரணங்கள் ஏற்படவில்லை என்று மத்திய அரசு ராஜ்யசபாவில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் பலர் பலியானதாக செய்திகள் வந்தன. முக்கியமாக வட மாநிலங்களில் ஆக்சிஜன் கிடைக்காமல் பல கொரோனா நோயாளிகள் பலியானதாக செய்திகள் வந்தன. அரசின் ஆக்சிஜன் பங்கீட்டு கொள்கையை பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் பிச்சை எடுங்க திருடுங்க ஆனால் மக்கள் உயிரை காப்பாற்றுங்கன்னு உச்சநீதிமன்றமும் விமர்சனம் செய்து இருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து காங்கிரஸ் உறுப்பினர் கே சி வேணுகோபால் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் எழுத்துப்புறமாக பதிலளித்தார். அப்போது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் யாரும் இறக்கவில்லை என்பது மாநில அரசுகள் அளித்த அறிக்கை மூலம் தெரிய வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவில் சுகாதாரத்துறை என்பது மாநிலங்களின் அதிகாரத்திற்கு கீழ் வருகிறது. மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் வெளியிடும் பலி எண்ணிக்கையை தான் மத்திய அரசு வெளியே தெரிவிக்கிறது. கொரோனா மரணங்களை கணக்கீடு செய்வதற்காக மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படியே இந்த கணக்கீடு இந்த தகவல் அவையில் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இது குறித்து சமூக செயற்பாட்டாளர் திரு சேலம் அருள்மணி என்பவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில், நமது இயலாமையை ஏற்க நாம் தயாராக இல்லாத நிலை நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கும் நமது எதிர்கால முன்னேற்றங்களை தடுப்பதற்கும் வழிவகுக்கும். இயலாமையை ஏற்பது இழி செயல் அல்ல. கடந்த கால குறைபாடுகளை ஏற்கும் மனப்பக்குவம் மட்டுமே எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். கடந்த காலங்களில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை மறைப்பது நமக்கு எந்த வகையிலும் நற்பலன்களை தராது. கடந்த கால கசப்பான அனுபவங்களிலிருந்து பாடம் கற்று இனி அத்தகைய அனுபவம் ஏற்படாத நிலையை உருவாக்க முயற்சிப்பதே பலன் தரக்கூடிய நடவடிக்கையாக அமையும். உண்மையை ஏற்று நன்மை பெறுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.